திமுக அரசு எப்போதும் சிறுபான்மையினர் நலனுக்காக உறுதுணையாக இருக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில் நடைபெற்ற அன்பின் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பங்கேற்று உரையாற்றிய அவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வழியில் நடைபெறும் திமுக ஆட்சி அன்பு மற்றும் கருணை வடிவிலானது என்றும் கூறினார். சென்னையில் உள்ள லயோலா கல்லூரியில் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் சார்பாக அன்பின் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. அமைச்சர்கள் மற்றும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வழியில் நடைபெறும் திமுக ஆட்சி அன்பு மற்றும் கருணை வடிவிலானது என கூறினார். எனவேதான் திமுக அரசு பலருடைய பாராட்டுக்களையும் பெற்று வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அதாவது கருணை வடிவான கலைஞருடைய அரசு, இது அன்பு வடிவான அரசாக இந்த அரசு விளங்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த அரசை மனந்திறந்து நீங்கள் எல்லாம் பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக அரசு எப்போதும் சிறுபான்மையினர் நலனுக்கு உறுதுணையாக இருக்கும் என கூறினார். சிறுபான்மையினர் நலனுக்கு முக்கியத்துவம் தரும் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கிறிஸ்தவர்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், அதனை மத்திய அரசு நிறைவேற்றாவிட்டாலும் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். சிறுபான்மையின மக்களுடைய நலனில் எப்போதும் அக்கறை செலுத்தி வரக்கூடிய அரசு நம்முடைய கழக அரசு என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். ஒன்றிய அரசுக்கும் தொடர்ந்து நாம் எழுதி கொண்டிருக்கிறோம், காத்திருப்போம். இவ்வளோ நாள் காத்திருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்க மாட்டீங்களா? ஆக ஒன்றிய அரசு அதை முறையாக செய்வதற்கு முன்வரவில்லை என்று சொன்னால், நான் உறுதியோடு சொல்லுகிறேன், மாநில அரசு எந்த வகையில் அதற்காக உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை நிச்சயமாக பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.